For session, it is Adobe Photoshop Basics tutorial. So today is our session 3 on office automation, right? So myself, Sangam, working as assistant professor, Department of Health and Engineering, Rajabalayam, Ramkoncha Technology, Rajabalayam, right? So Adobe Photoshop, so many of you are aware that, so Adobe Photoshop, it is one of the basic software which is going to be used for doing editing work in images, right? So if you want to do any work on images, we can choose this Adobe Photoshop, right? So I'm going to handle this session in both Tamil and English. So many non-teaching faculty members and students from Tamil medium are registered in our workshop. So I will take classes in both Tamil and English. Okay. So if you have any queries, you can contact me. I will at the last end screen, I will share my email ID and my phone number. Whenever you want, so you can WhatsApp me. I can clarify your doubts, right? Since it is a recorded video, I'm going to be shared with you all. So whatever the doubts, you can feel free to contact me through WhatsApp or email, right? Thank you. So now, so this is what our main objective. So our session, it is Adobe Photoshop Basics, right? So in general, Adobe Photoshop, we have, it is available with variety of versions. So version 1, 2, 3, 4 to 5 and version 7 and so 8, then CS1, 2, CS3, CS4, CS5, CS6 up to CC 2009, it is available. Right, so we can do our photo editing in any of these software. ஏதாச்சும் ஒரு software ல நம்ம இந்த Photoshop editing work பண்ணலாம், right? So we have, sir, Photoshop மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, we have so many other softwares which are available in the market. So if you want, we can use that softwares also. அந்த softwares நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இங்க நம்மளுடைய செஷனுக்கு என்ன ப்ரிஃபர் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, version 7, right? So five, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வெர்ஷன் 7 போட்டோஷாப் கத்துக்கிட்டோம் அப்படின்னா, தென் இட் இஸ் ஈஸி டு டூ ஃபர்தர் கரெக்ஷன்ஸோ இல்லைன்னா ஃபர்தரா லேர்ன் பண்றதுக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றதுனால. ஸோ ஐ எம் கோயிங் டு ஷேர் மை நாலேஜ் இன் போட்டோஷாப் த்ரூ திஸ் லெக்சர், ரைட்? ஸோ என்னோட நாலேஜ் என்னென்ன பண்ணணும் எப்படிங்கிறது நான் வந்து இந்த செஷன்ல உங்களுக்கு டெஃபினட்டா கிளாரிஃபை பண்ணிடுவேன். ஸோ வெர்ஷன் 7 தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். என்னோட சிஸ்டத்துல வெர்ஷன் 7 இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். So we are going to work on it, right? So our session contents, see, I have classified into 3. So work with text. So எப்படி நம்ம வந்து டெக்ஸ்ட்ல என்னென்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்னா ஒரு சென்டென்ஸோ இல்லை ஒரு பேரோ, அது ஒரு இமேஜஸ்ல வைக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம், எப்படி இமேஜஸ்ல அதை ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் சம் சாம்பிள்ஸ், டியூட்டோரியல் சாம்பிள்ஸ். ஸோ நிறைய சாம்பிள்ஸ் வி ஹவ் டெவலப்ட். ஸோ அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே. So now, you see here, Photoshop, அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, Photoshop ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாஃப்ட்வேர் நாலேஜ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும். ஒரு கலர் கான்ட்ராஸ்ட், எந்த கலர் பேக்ரவுண்டுக்கு எந்த கலர் லெட்டர்ஸ் வச்சா நல்லா இருக்கும், என்ன அவுட்லைன் கலர் என்ன கொடுக்குறது, இந்த மாதிரி ஆனால் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி நமக்குள்ள நல்லா இருக்கணும். ஸோ தென் ஒன்லி யூ வில் பி ஏபிள் டு டூ த கம்ப்ளீட் ஒர்க் இன் எஃபெக்டிவ் மேனர், ரைட்டா? ஸோ நிறைய இப்போ ஃபோட்டோஷாப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு டூ எனி இன்விடேஷன் டிசைன் பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஒரு சாஃப்ட் காப்பி இன்விடேஷன், ஸோ ஒரு மேரேஜ் வருது, உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாருக்கா ஒருத்தர் மேரேஜ், பிரைட் குரூம் பே, அவங்க ரெண்டு பேரோட பேர் போட்டு, மண்டபம் பேர், இதெல்லாம் போட்டு, அவங்க ஃபோட்டோஸ் வச்சு, ஏதாச்சும் ஒரு சாஃப்ட் காப்பி. இப்போ எல்லாருமே என்ன மொபைலில் தான் எல்லாருமே சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேணும், நிறைய சாஃப்ட் காப்பியில் தான் நிறைய இமேஜஸ் டெவலப் பண்ணுறோம், ரைட்? ஸோ அப்போ அந்த மாதிரி இன்விடேஷன்ஸ் டிசைன் பண்ணணுனாலோ, இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் டிசைன் பண்ணணுனாலோ, இல்லைனா ஏதாச்சும் ஒரு பேக்ட்ராப், உங்கள் ஸ்கூல்லையோ இல்லைனா உங்கள் காலேஜ்லையோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனில் பேக்ட்ராப்பில் பிபிடியில் ஏதாச்சும் ஒரு பேக்ட்ராப் போடுறோம், ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இமேஜஸ் போடலானோ, இல்லைனா ஒரு சின்ன சின்ன ஃப்ளெக்ஸஸ் உங்கள் ஸ்கூலில் டெவலப் பண்ணி கொடுக்குறதோ, ஏதாவது ஒரு அவேர்னஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோவிட் வேக்சினேஷன் போட சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் ஸ்கூல் நேம் போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கோவிட் வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இதை போட்டுக்கோங்க, இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு போடுறதோ, எல்லாம் மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதோ. ஸோ மெனி
activities can be done with the help of this Photoshop. The Photoshop mulama neenga romba nalla, it is a good hobby. Instead of neenga vandu nariya Photoshop neenga edit panni work panna ungalkiye or nalla or ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ரைட். ஸோ நம்ம இப்போ சொல்லியிருந்தோம், நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வாழ்ந்துடுவீங்க ரைட். ஸோ ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணிட்டு யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி அ குட் ஹாபி ஃபார் யூ ஆல் ரைட். அதுக்காக இதுலேயே உட்காந்துட்டு உங்கள் ஸ்டடீஸ் எல்லாம் விட்டுறக்கூடாது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஏதாச்சும் கொஞ்சம் போர் அடிக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து அந்த இமேஜில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் அ வேல்யூ அடிஷன் டு யுவர் அஸ் ஃபார் அஸ் ஹாபி இஸ் கன்சர்ன் ரைட். ஓகே, ஸோ நவ் I am going to start the session with the Photoshop's version 7. You see here. So actually, when you open this Photoshop 7, so this is a Photoshop icon. See here. So you will be getting a page like this. So I hope this screen is visible to everyone. So in the mari ungalku oru screen kadaikum right. So in the edathila nam enna panna porom, we are going to work it. Idhila dhaan nam work panna porom. எனி எந்த எந்த டைமென்ஷனில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஃபோட்டோஷாப் ஒர்க்கை நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். இதர் ஒரு 6x4 இல்லைனா ஒரு 10 feet to 10 feet, ஒரு 10 அடிக்கு 10 அடியில் ஒரு பேனர் டிசைன் பண்ணுறீங்களாலோ, எந்த இது வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் பேஜ். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைல் யூ சி இயர் டாப், ஐ ஹோப் மை கிரசர் இட் இஸ் விசிபிள் ரைட். ஸோ லெஃப்ட் சைட் டாப் கார்னர் வி ஹாவ் ஃபைல் ஐகான்ல நியூ, யூ கேன் கிளிக் நியூ ஆர் கண்ட்ரோல் வித் ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் பிளஸ் என் கொடுத்துட்டீங்க, யூ கெட் அ டயலாக் பாக்ஸ் லைக் திஸ். ஸோ இதில் நேம் கேட்கும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு டூ சம் இன்விடேஷன் ஒர்க்னா யூ கேன் டைப் இட் அஸ் அ இன்விடேஷன். ஸோ இன்விடேஷன் டைப் பண்ணிக்கலாம், என்ன இன்விடேஷன் ஒர்க் பண்ண போறீங்க. எதுனாலும் டைமென்ஷன்ஸ் இங்கே வரும், கஸ்டம் அவங்களே கொஞ்சம் ப்ரீடிஃபைன்டு டைமென்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லெட்டர், லீகல், டேப்லாய்டு, 2x3, 4x6, 5x7, இந்த மாதிரி நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. A4 சைஸு எல்லாமே இருக்குது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீட்டில் எனக்கு ஒரு ஃபிளேரிய ஃப்ளக்ஸ் போனர் டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம், எத்தனை ஃபீட்டுன்னு போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5 feet, இப்போ எல்லா ஃபீட்டுக்குள்ளே வராது. ஸோ அதனால் நீங்கள் 5 feet to எத்தனை சென்டிமீட்டர்னு இது பண்ணிக்கோங்க, 5 feet in centimeter, யூ கேன் கூகுள் இட். ஸோ 152.4 centimeter. ஓகே, ஸோ வித் எல்லாமே 5x4 அப்படின்னா 152.4 centimeter. ஓகே, சிமிலர்லி ஹியர் ஆல்சோ 152.4 centimeter. தட் மீன்ஸ் நவ் யூ வில் கெட், இப்போ நம்ம ஓகே கொடுத்தவொடனே என்ன கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு 5 feet to 5 feet சைஸுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிடைச்சிடும். நீங்கள் அதில் வி கேன் ஸ்டார்ட் அவர் ஒர்க் ரைட்டா. ரெசல்யூஷன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சல்ஸ் பெர் இன்ச்சஸ், ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட் வேணுமா, பேக்ரவுண்ட் கலர் வேணுமா. ஸோ நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி RGB கலர் தான் நம்ம எல்லா இடத்துலையும் சூஸ் பண்ணுவோம். பட் லேப் கலர், CMYK கலர்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஃபார் பிகினர்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கு RGB கலர்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போ இது ஓகே கொடுத்தேன் அப்படின்னா, யூ சி ஹியர் நான் ஃபைவ் ஃபீட் போட்டுனால என்னோட இமேஜ் சைஸ் பாருங்கள் 53 MP வந்துருச்சு ரைட். இப்போ போட்டிங்கன்னா என்ன, இங்கே அப்ராக்சிமேட் இமேஜ் இது வந்து வித்தவுட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அப்போ 53.4 MP. இதில் நீங்கள் இமேஜ் எல்லாம் என்கோட் பண்ண இமேஜோட சைஸ் வந்து கூடும். ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ஒர்க் வித் A4 சைஸில். A4 சைஸில் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நான் A4 சைஸை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக வித்து ஹைட் எல்லாமே இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா கஸ்டம்ஸ் ஆல்ரெடி அவங்க பண்ணி வச்சுருக்கிறாங்க, அது அப்படியே என்ன பண்ணிக்கலாம். ஸோ ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணோன்னா யூ சி ஹியர் this is what your workspace or A4 size la you got one, you have one workspace. Okay, okay, so this is what your workspace. Idha vandha enna pannikalam, mouse oda cursor movement vechi enna pannikalam, zoom out pannikalam. Appadi illa appadina control plus kodutina zoom in aavum, control minus kodutina zoom out aavum, control plus appadina zoom in aavum. ஓகே, ஜூம் பண்ணணும், ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் ஆர் கண்ட்ரோல் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஜூம் இட் ஆர் ஜூம் அவுட். கொஞ்சம் ஜூம் பண்ணி, ஏன்னா ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜூம் அவுட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். அப்போ தான் ரொம்ப மைன்யூட்டாக நம்ம தெரிஞ்சவரும். ஸோ இன் ஜென்ரல் ஃபோட்டோஷாப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிக்சல் பேஸ்டு சாஃப்ட்வேர் அப்படிம்பாங்க ரைட். ஃபோட்டோஷாப்பில் இது கோரல்ரா இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துருச்சு. இன்னும் ஸ்டில் ஆன்லைன்லேயே இப்போ இந்த கேன்வான்னு ஒரு ஆப் இருக்குது,
அதுல எல்லாம் போட்டுக்கலாம். பட் நான் நீங்க நினைக்கிற மாதிரியான டிசைனை கொண்டு வரணும் அப்படின்னா இது நீங்க பண்ணாதான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். கேன்வா அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயே ப்ரீ டிஃபைன்டா இருக்கும். நீங்க உங்க இமேஜ் உங்க கண்டென்ட் எல்லாம் போட்டீங்கன்னா அதுவே ஒரு ஸ்ட்ரக்சர், அவங்களே ப்ரீ டிஃபைன்டா கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சிருப்பாங்க. பட் உங்களுக்கு தேவையான பண்ற அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, எதிர் கோரல் ட்ராவோ போட்டோஷாப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் போய்க்கலாம். ஸோ போட்டோஷாப் வந்து இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், போட்டோஷாப் கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ அது போட்டோஷாப்க்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இன் ஜென்ரல் போட்டோஷாப்ங்கிறது இட் இஸ் ஒரு பெரிய கடல், ரைட்? நம்ம நிறைய எல்லாத்தையும் நான் ஒரு இந்த 2 hours கவர் பண்ண முடியாது. நம்ம ரொம்ப ஜென்ரலா ஒரு பேனர் எப்படி டிசைன் பண்றது, ஒரு இமேஜ் எப்படி கிராப் பண்றது, கரெக்டா எப்படி கிராப் பண்றது, கலர் கான்ட்ராஸ்ட் எப்படி மாத்துறது, எப்படி நல்லா கிரியேட்டிவா ஒர்க் பண்றது, அந்த மாதிரியானதான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன டூல்ஸ் வேணுமோ அப்பப்போ நான் அந்த டூல்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இது இன் ஜென்ரல் என்னென்ன டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிபிடியில் இங்கே இருக்கும், யூ சி ஹியர். ஸோ மார்க் செலக்ட் டூல், இந்த லெஃப்ட் சைட் டாப்ல மார்க் செலக்ட் டூல், மூவ் டூல், லாசோ செலக்ட் டூல், மேஜிக் பேண்ட், கிராப், ஸ்லைஸ், ஸ்லைஸ் செலக்ட், ஹீலிங் ப்ரஷ், பேட்ச், ப்ரஷஸ், பென்சில்ஸ், எரேசர், பெயிண்ட் பக்கெட், இந்த மாதிரி எல்லாமே நிறைய இமேஜஸ் இருக்குது. நவடேஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் வரும். பட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். ஸோ நம்ம என்னென்ன இமேஜஸ் நம்ம ஒர்க்குக்கு என்னென்ன செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வச்சு அந்த தென் அந்த நான் உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஓகே ஸோ ஓகே ஸோ திஸ் இஸ் வாட் அவர் ஒர்க் ஏரியா. ஓகே, so now look at this. So now I am in this, though it's a plain idla irukku, right? So if you want to change the background color, we can change it color, change the color, color change panikalam, right? So ipo na ipo enna panna poran appadina idla oru 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 edhaachu oru image inge ulle kondu varapora nu vechukonga, right? So file, file la poi neenga enna panikalam, you can, you see here indha indha icon vandu move, indha icon oda per neenga cursor kitta kondu poninaale automatically name varum. So indha icon oda per vandu move. File, I'm going to open a file. ஏதாச்சும் ஒரு ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன், ஒரு இமேஜ் ஃபைல், பிஎன்ஜி ஃபைலில் இருக்கலாம், இல்லைனா ஒரு ஜேபேக் ஃபார்மேட்டில் இருக்கலாம், எந்த ஃபார்மேட்டில் இருக்கோ அந்த ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஃபோல்டரில் உங்கள் பாத்திர எங்கே இருக்கு, உங்கள் சிஸ்டமில் அந்த ஃபோல்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு இன்க்ளூட் ஒன் நேச்சர், ரைட்? இப்போ இந்த நேச்சர் அப்படின்னு நான் உள்ளே கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. Right, so this is what my nature. இப்போ இது வந்து தனியாக செப்பரேட்டாக இங்கே ஓப்பன் ஆயிரும். இதை வந்து நம்ம ஒர்க்கு கொண்டு வரணும், இது நம்ம ஒர்க் பேஜ். இது ஆக்சுவலி திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ். இது அந்த இமேஜ், இந்த இமேஜை நம்ம ஒர்க் ஸ்பேஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா வி ஹாவ் டு செலக்ட் திஸ் மூ, சரிதா? திஸ் மூ, இந்த மூங்கிற ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை இந்த இமேஜில் வச்சுட்டு மவுஸ் அப்படியே கிளிக் பண்ணி, மவுஸ் கிளிக்க வெளி விட்டுறாதீங்க, அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி உங்கள் ஒர்க் ஸ்பேஸ் கொண்டுட்டீங்கன்னா யூ கெட் இட், ரைட்? தென் யூ கேன் க்ளோஸ் இட் ஹியர், இங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஏன்னா இந்த இமேஜை இங்கேருந்து நீங்கள் நம்ம காப்பி பண்ணிட்டோம். ஐ ரிப்பீட் பண்ணுறேன், கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே இமேஜஸ் இங்கே இங்கே கொண்டு வர்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இமேஜஸ் அங்கங்கே இருக்கும், அது எப்படி உங்கள் ஒர்க்ஸ்க்கு கொண்டு வர்றது? ஸோ மூவ், மூங்கிற இந்த டேபை கிளிக், இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ இந்த இமேஜுக்கு மேலே உங்கள் மவுஸை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மவுஸோட அந்த ஐக்கானோட ஷேப் மாறுதா? தென் யூ கேன் ட்ராக் இட் அண்ட் கீப் இட் இன் யுவர் ஒர்க் ஸ்பேஸ், உங்கள் ஒர்க் ஸ்பேஸை தூக்கி வச்சுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஸோ நவ் வி காட் இட் ஹியர், ரைட்? இதுதான் உங்களுடைய இமேஜ் இங்கே வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக இமேஜ் இப்போ என்ன சைஸில் இருக்குது, இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது, நான் பெருசு பண்ணணும், ரைட்? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணும். ஸோ இந்த இமேஜை வச்சுட்டு ரைட் கிளிக். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஃபோட்டோஷாப்பில் எல்லாமே லேயர்ஸ் லேயர்ஸாக தான் வரும். இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், பேக்ரவுண்ட்னு ஒரு லேயர் இருக்குது, லேயர் ஒன் ஒன்று இருக்குது, ரைட்? லேயர் ஒன் ஆக்சுவலாக நான் ராங்லி வி ஹவ் சூசன், இது லேயர் ஒன் விட்டுருங்க, பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் என்ன ஒன்று வச்சுருக்கீங்க, ஒரு நேச்சர் ஒரு லேயர் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மூவ் ஆப்ஷனை மூவ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே வராது. உங்கள் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க, லேயர் டூவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மூவ் பண்ணீங்கன்னா அந்த இது மட்டும் என்ன மூவ் ஆகும். ஸோ இதோட நான் கொஞ்சம் பெருசு பண்ண போகிறேன். ஐ வாண்ட் டு என்லார்ஜ், இதை என்லார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம், ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ கண்ட்ரோல் டி, யூ கேன்
see here control t control t nu kuduthona enna kedaikum indha maari dimensions vandrom right so control t I repeat control indha image click panikringa layer 2 ah select panikringa control t so indha maari kedachirum so adukapram image eppovume enna pannanum appdin paathukonga ipdi indha maari enna panna koodadhu stretch panna koodadhu ipdi kootradhu indha maari pandradhu ipdi panninga appdina you won't get correct clarity of picture kedaikadhu அந்த பிக்சர் எப்பவுமே என்ன பண்ணாது தெரியாதவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா சில இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈக்குவல் டைமென்ஷன்ஸ்ல இருக்காது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு நல்லா சொல்றேன் பாருங்க கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணிட்டு இந்த கார்னர்ல எய்தர் லெஃப்ட் சைடு பாட்டம் கார்னர் ஆர் ரைட் சைடு பாட்டம் கார்னர்ல உங்க ப்ரெஷரை கொண்டு போயிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வச்சுட்டு அப்படியே ட்ராக் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி அப்படி ரிமூவ் பண்ணாம அப்படியே ட்ராக் பண்ணீங்கன்னா you can expand that image with same resolution and the resolution appadiye irukum right so neenga epdi enna pannalum enna and the resolution shift press pannite again and the left hand side or right hand side la irukra and idhula na and mouse button remove pannama appadiye open pannite so now I got it this is what my image right is it clear A4 சைஸ்ல இமேஜ் வேணும் ஏதாச்சும் ஒரு இமேஜ் வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் இப்போ பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும் ஒரு A4 நெட்லயே எல்லா இமேஜஸுமே இருக்கு நீங்க எங்கேயுமே போக தேவையில்லை A4 சைஸ் இப்போ ஒரு கிரீன் இமேஜ் வேணும் கிரீன் பேக்ரவுண்ட் வேணும்னா A4 சைஸ் கிரீன் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணிக்கோங்க கூகுளில் கிரீன் பேக்ரவுண்ட் ரைட் யூ வில் கெட் லாட் ஆஃப் இமேஜஸ் லைக் திஸ் அதை இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது அப்படியே சேவஸ் கொடுத்து ஓகே ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் இந்த இமேஜ் யூஸ் பண்ணுற சேவஸ் ஃபஸ்ட்டு இமேஜ் உங்கள் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனில் ப்ளீஸ் சேவ் தட் இமேஜ் ஐ எம் கோயிங் டு சேவ் இட் இந்த டெஸ்க்டாப் டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணி வைக்கிறேன் சேவ் பண்ணிட்டேன் ரைட் ஸோ மை இமேஜ் இட் இஸ் டவுன்லோடட் இட் இஸ் 196 KB ஓகே ஐ கேன் க்ளோஸ் திஸ் தென் யூ சி ஹியர் தென் ஃபைல் ஓப்பன் டெஸ்க்டாப் your downloaded file வந்து இந்த இடத்துல இருக்கு இங்க இருக்கு தெரியுதா செலக்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டீங்க அப்படினா you will get it இது கிடைச்சிரும் தென் அந்த சேம் சொன்ன மாதிரி இங்க அப்படியே என்ன பண்ணீங்க மூவ் ஐகான் செலக்ட் பண்ணிக்கிறீங்க மூவ் ஐகான் செலக்ட் பண்ணி அப்படியே மவுஸ பிரஸ் பண்ணி இப்படி இங்க டிராக் பண்ணிட்டீங்கனா you will get A4 size இது உங்களுக்கு என்ன வந்துரும் இங்க வந்துரும் you can இங்க கிரஸ் பண்ணிட்டு டி பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம் we can enlarge like this okay இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் உங்க சைஸுக்கு மாதிரி நீங்க என்லார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த உள்ள இருக்கிற லேயர் உங்களுக்கு தெரியல லேயர் 2 ஒன்று இருக்கு லேயர் 3 ஒன்று இருக்கு ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் எனக்கு லேயர் 2 லேயர் 3க்கு மேலே லேயர் 2 வேணும் அப்படின்னா இந்த லேயர் 3-ஐ அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க பேக்ரவுண்டுக்கு மேலே கொண்டு வந்துருங்க அப்படியே எல்லாமே மவுஸை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு மவுஸில் என்ன பண்ணுங்க இந்த லேயர் மேலே கொண்டு போகிறேன் அப்படின்னா இந்த லேயரை செலக்ட் பண்ணி மவுஸை நல்லா கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணணும் மேலே மூவ் பண்ணும் அது அதர்வைஸ் 2 கிளியர் கீழே மூவ் பண்ணிட்டீங்கன்னா இது கீழே போயிடும் ரைட் ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் வி கேன் டூ இட் ஸோ எகெயின் கண்ட்ரோல் டி பண்ணி இப்போ நான் என்னோடய டைமென்ஷனுக்குள்ள எனக்கு வேண்டாம் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் ஓகே ஆர் லேட்டர் ஐ கேன் யூஸ் இட் ஓகே டெலிட் பண்ணிக்கிறேன் லேட்டாக நமக்கு வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி ஒரு இமேஜை கொண்டு வருது எப்படி லேயருக்கு ஒரு லேயருக்கு மேலே ஒரு லேயர் கொண்டு வருது அப்படிங்கிறது பார்ப்போம் ஓகே நவ் ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வி வில் ஒர்க் வித் டெக்ஸ்ட் இப்போ இதில் வந்து ஒரு இந்த இப்போ இந்த இமேஜில் எனக்கு கொஞ்சம் டெக்ஸ்ட்ஸ் கிரியேட் பண்ணுறேன் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை நான் இங்கே டைப் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு இங்கே ஒரு டீன்னு ஒரு ஐக்கான் இருக்கும் தெரியுதா உங்களுக்கு டி டெக்ஸ்ட் ஐக்கான் இந்த டெக்ஸ்ட் ஐக்கானை இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க ரைட் செலக்ட் பண்ணோடனே இங்கே கலர் யூ கேன் சேஞ்ச் த கலர் ஸோ கலர் நான் வந்து ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன் ரெட் கலர் கொடுத்தோடனே வாட் எவர் ஐ எம் கோயிங் டு டைப் இட் ஹியர் அது ரெட் கலரில் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் யூ ஆல்
அப்படின்னு இப்போ ஒன்று போட்டுக்கிறேன். வெல்கம் யூ ஆல், ஐ எம் கோயிங், ஸோ ஐ ஹவ் டேக்கன், ஸோ வெல்கம் யூ ஆல் இங்கே டைப் பண்ணிட்டேன். அது இன்னும் ஒரு லேயராக வரும், நல்லா பாருங்கள், அது ஒரு லேயராக வந்துடும், ஒரு டெக்ஸ்ட் லேயராக க்ரியேட் ஆகும். ரைட், புரிஞ்சுதா? ஸோ டெக்ஸ்ட் இந்த சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, ரைட், இந்த டெக்ஸ்டிங் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இங்கே இன்னொரு இது வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெஸ் பண்ணோடனே இங்கே லேயர் 3 ஃபார்ம் ஆயிடுச்சு, டெக்ஸ்ட் லேயர். இங்கே இப்போ கலர் மாற்றிக்கலாம், இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வி கேன் சேஞ்ச் த கலர். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் இன் ப்ளூ கலர், யூ நீட்னா ப்ளூ கலர். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, ஸோ டெக்ஸ்ட் நான் இங்கே டைப் பண்ணிக்கிட்டேன், டெக்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு மீம்ஸ் போடுறீங்க, ஏதாச்சும் ஒரு நல்ல மீம்ஸ் போடுறோம், ஏதாவது ஒரு காமெடி பின்னாடி போயிட்டுருக்கு, அந்த அதோட ஸ்னாப்ஷாட்டில் உங்கள் நீங்கள் எதாவது டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். அந்த இமேஜ் ஃபஸ்ட்டு இங்கே ட்ராக் பண்ணி போட்டு தமிழ் ஃபாண்ட்டு, தமிழ் ஃபாண்ட்டில் தமிழில் டைப் பண்ணால் தமிழ் ஃபாண்ட் போட்டிங்கன்னு தமிழ் இது வந்து நம்ம இங்கிலீஷ். இப்போ என்னோட சிஸ்டத்தில் தமிழ் ஃபாண்ட் இல்லை. ஸோ நம்ம என்ன ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்திருக்கு. இப்போ நீங்கள் ஃபாண்ட்டை இப்போ நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன், செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபாண்ட் டைப்ஸ் இருக்குது, ரைட், வேரியஸ் ஃபாண்ட் டைப்ஸ் இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஃபாண்ட்டோ அந்த ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இது மாறும். எப்படி உங்களுக்கு வேர்டு எக்ஸல் இப்போ சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, வேர்டில் எப்படி ஃபாண்ட் சைஸ் வெரி பண்ணுறது, அதே மாதிரி இது வந்து என்னது ஃபாண்ட்டோட நேமை எந்த ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம், ரைட். ஒரு ஃபாண்ட்டாக இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன், ரைட். ஸோ ஒரு ஃபாண்ட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் சைஸ். ஸோ அந்த ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எய்தர் அது இட்டாலிக்கில் வேணுமா, இல்லைன்னா என்ன போல்டில் வேணுமா, இல்லைனா போல்ட் அண்ட் இட்டாலிக் வேணுமா பண்ணிக்கலாம், ரைட். சிமிலர்லி ஃபாண்ட்டோட சைஸை கூட்டிக்கலாம். இப்போ 30 points வேணும், ஆர் மாடல்ஸ் 36 points வேணும், எப்படி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அப்படியே மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எங்கே வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இட்ஸ் இட் கிளியர், வி கேன் ஜூம் அவுட், ஜூம் இன் பண்ணிப்போம். இப்போ தான் அந்த ஒர்க் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், எந்த இடத்துல இருக்குது. இப்போ தேங்க், வெல்கம் யூ ஆல் அப்படிங்கிறது நான் இப்போ எங்கே வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி எந்த இடத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம், ரைட். கலர் வேணாலும் கலர் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம், ரைட். இஸ் இட் கிளியர்? ஸோ இது நான் மாற்றிட்டேன். ஸோ கலர் வந்து இப்போ வேர்டு எக்ஸல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கலர் அது மட்டும்தான் இருக்கும். பட் ஃபோட்டோஷாப்பில் வி கேன் டூ தி டெக்ஸ்ட்லேயே நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல வந்தோன்னா என் டெக்ஸ்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது பாருங்க. இப்படி இது ரைட் கிளிக் பண்ணணும், மவுஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா லேயர் டூனா லேயர் டூ செலக்ட் ஆகும், ரைட். எனக்கு இப்போ டெக்ஸ்ட் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணேன்னு இங்கே வரும், வெல்கம் யூ ஆல் வேணுமா, டெக்ஸ்ட் லேயர் டூ வேணுமான்னு வரும். ரைட் கிளிக் பண்ணி வெல்கம் யூ ஆல் செலக்ட், நான் வந்து வெல்கம் யூ ஆல் செலக்டட். அப்போ வெல்கம் யூ ஆல் செலக்ட் பண்ணிட்டு வி கேன் சேஞ்ச் இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், எடிட்டிங் எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா யூ சி ஹியர், இது ஆட் லேயர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இங்கேயும் போய் லேயர் ஸ்டைல் எடுத்துக்கலாம், லேயர்னு போய் லேயர் ஸ்டைல் எடுத்துக்கலாம். லேயர் ஸ்டைல் எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே எல்லா ஆப்ஷனும் வரும், ரைட். ஆர் அதர்வைஸ் இங்கேயே எங்களுக்கு இருக்கு, வி ஹாவ் அ டேப் ஹியர், இட் இஸ் விசிபிள். இந்த இடத்து பாருங்கள், கிளிக் பண்ணி ஆட் லேயர் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா இன்னும் கலர் அந்த வெல்கம் யூ ஆல் இன்னும் நல்ல ஸ்டைலாக மாற்றணும் அப்படின்னா நான் இங்கேயே போய் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வெள்ளை பாக்ஸ் லேயர் ஸ்டைல் ஓப்பன் பண்ணுங்கள், லேயர் ஸ்டைலில் இப்போ ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க, ட்ராப் ஷேடோ. இப்போ யூ வில் கெட் ஒன் லைக் திஸ் இந்த மாதிரி ஒரு டேப் உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம்னா ட்ராப் ஷேடோ ட்ராப் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷேடோ வரணும் அப்படின்னா அந்த ஷேடோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்ராப் ஆகும். ஸோ அதோட ஒப்பாசிட்டி வேல்யூவை நல்லா கூட்டிக்கலாம், 900% வச்சிங்கன்னா நல்லா தெரியும் ஷேடோ. அதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கம்மியாயிடும். ஸோ யூஸ்வலாக கொஞ்சம் ஷேடோ வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் லெட்டர்ஸ் கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியும். டிஸ்டன்ஸ், ஷேடோட டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கத்தில் வேணுமா, இல்லை ஷேடோ வந்து பாருங்கள் டிஸ்டன்ஸ் கூட்ட கூட்ட அந்த லெட்டர்ஸ் பின்னாடி போக தெரியுதா. ஸோ ஸோ டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், வி கேன் சேஞ்ச் த டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம கம்மியாக கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக வச்சுட்டு தென் இன்னர் ஷேடோ வேணாலும் இன்னர் ஷேடோ போட்டுக்கலாம், ரைட். தென் அவுட்டர் க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவுட்டர் க்ளோ ஆப்ஷன் கொடுத்தேன். ஸோ நீங்கள் நீங்கள் ஒர்க் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒன்று நீங்கள் தான் என்ன பண்ணிக்கணும், ஒர்க் பண்ணி நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்க்கணும். ஸோ பெவலி ஸ்டைம் கலர் ஓவர்லே கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு உங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய இமேஜஸோட இதை மாற்றிக்கலாம். இன்னர் க்ளோ இல்லை பெவலிஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், ஸ்டெயின்ஸ் ஆர் கலர் ஓவர்லே கொடுக்கலாம், ஆர் கிரேடியன்ட் ஓவர்லே கொடுத்துக்கலாம், ரைட். இந்த மாதிரி ஒவ்வொரு ஓவர்லே கொடுக்க கூட கலர் மாறிட்டே இருக்கும், ரைட். ஸோ இதெல்லாமே நீங்கள் எப்படி செல்ஃபோன்ஸை ஒரு ஒரு ஆப்ஷனையும் நீங்களே சர்ச் பண்ணி பண்ணுறீங்க.
அந்த மாதிரிதான் ரைட். அதுல இது எல்லாமே கலர்ஸ் இருக்கு. தென் இது டிராப் ஸ்ட்ரோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஆக்சுவலா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரோக்னு கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இந்த இமேஜ் இந்த லெட்டர் வெல்கம் யூ ஆல சுத்தி ஏதாச்சும் ஒரு கலர் போடுறதுக்கு. இப்ப நாங்க ரெட்டே செலக்ட் பண்ணி வச்சிருக்கனால அவங்களுக்கு அப்படி இருக்கு. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து ஒரு கிரீன் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. கிரீன் கலர் இட் இஸ் நாட் லுக்ஸ் குட் ஆர் எல்லோ கலர், எல்லோ கலர் ஓகே பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த வெல்கம் யூ ஆளுங்கிறது ரெட் கலர்ல இருந்துச்சு. இந்த எல்லோ கலர்ல ஒரு சின்ன ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்ட்ரோக்கோட சைஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். சைஸோ சைஸை கூட்டினீங்க அப்படின்னா நல்லா என்ன ஆகும், இந்த மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க நிறைய மேரேஜ் இன்விடேஷனு இல்லைன்னா ஃபிளக்ஸ் பேனர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் ரைட். ஆக்சுவலி ஃபோட்டோஷாப் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல சிஸ்டமாக இருக்கணும். ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, வேறு ஏதாச்சும் பேக்ரவுண்ட் ஃபைல்ஸ் ரன்னிங் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஷாப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நல்லா இருக்குது உங்கள் மொபைல் நல்ல கான்ஃபிகரேஷனில் உங்கள் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா வி கேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ ஆக்சுவலி சம் பேக்ரவுண்ட் ஃபைல் இட் இஸ் ரன்னிங். ஸோ என்னோட சிஸ்டத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ரைட். ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், வி கேன் சேஞ்ச் த சைஸ். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ சேஞ்ச் ஒரு எல்லோ கலரில் ஒரு லெட்டர் போட்டு இதோட ஒப்பாசிட்டியும் குறைச்சிக்கலாம். எல்லோட நல்ல டார்க் எல்லோ வேணுமா இல்லை லைட்டாக போடணுமா அப்படிங்கிறதையும் இந்த ஒப்பாசிட்டியும் வேரி பண்ணிக்கலாம் ரைட். ஸோ வேரி பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் இஸ் பெட்டர். ஓகே ஸோ நான் இது போட்டிருக்கேன். இப்போ ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா நவ் மை வெல்கம் யூ ஆளுங்கிறது இந்த மாதிரி இருக்கு. ஸோ இல்லை சேம் திங் கேன் பி டன் இன் தேங்க்யூ. தேங்க்யூ இப்போ நான் செலக்ட் பண்ணணும். இப்போ தேங்க்யூ தான் இளையரை செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த இதை செலக்ட் பண்ண போறீங்களோ அது பக்கத்தில் வச்சுட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்யூன்னு தேங்க்யூ செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் உங்களால் மூவ் பண்ண முடியும். இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஓப்பன் தான் இதுதான் மூவ் ஆகும். எது செலக்ட் ஆயிருக்கோ அதுதான் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் செலக்ட் ஆயிருந்தா பேக்ரவுண்ட் அது அப்படியே தான் மூவ் ஆகாது ரைட். ஸோ எந்த லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். சிலவங்க நல்ல முட்டி மோதிட்டு ஃபோட்டோஷாப்பில் ஒன்றுமே ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஏன்னா லேயரை கரெக்டாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணினா நீங்கள் என்ன ஒர்க்னாலும் இதில் பண்ண முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒரு லேயர், வெல்கம் யூ ஆல் ஒரு லேயர், அந்த நேச்சர் ஒரு லேயர், தேங்க்யூ ஒரு லேயர், மூணு லேயர் இருக்கு ரைட். இப்போ நான் தேங்க்யூ மட்டும் செலக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இங்கே ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஆட் லேயர் ஸ்டைல் போட்டுட்டு ஸ்ட்ரோக் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரோக்கில் ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலருக்கு பேக்ரவுண்ட் என்ன ஸ்ட்ரோக் என்ன போடலாம், வி கேன் ஹேவ் ப்ளூ வித் ரெட் போடலாமா. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எது நல்லா இருக்கா என்ன ஏதுங்கிறது. நீங்களே டெமோ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ளூ வித் இந்த இது கூட இட் இஸ் லுக்ஸ் குட் மை பெர்செப்ஷன். ஸோ அதான் ஃபோட்டோஷாப்புங்கிறது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஏத மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ இதுக்கெலாம் போனீங்க அப்படின்னா ஸ்டூடியோலாம் போனீங்கன்னா அந்த கஸ்டமரையும் பக்கத்தில் வச்சு தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட பெர்செப்ஷன் ஒவ்வொருத்தரோட இது எப்படி இருக்கும், ரசனை வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ரைட். ஸோ இப்போ இந்த தேங்க்யூ வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஃபான் சைஸை கூட்டணும் அப்படின்னா எகெயின் டி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இது பக்கத்துலேயே வச்சுட்டு டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபான் சைஸை என்ன பண்ணிக்கலாம், 30க்கு மாற்றிங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிடும். இல்லை எனக்கு ஃபான் சைஸ் இங்கே போய் ஓப்பன் பண்ண முடியலன்னா எந்த லேயரும் அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இகேன் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்முக்கு கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்துடும். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கார்னரில் வச்சு என்லார்ஜ் பண்ணிங்கனாலும் ஈக்குவல் டைமென்ஷனில் உங்களுக்கு என்ன ஆகிடும், டெக்ஸ்ட் வந்து என்லார்ஜ் ஆகிடும் ரைட். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், ஃபோட்டோஷாப்பில் டெக்ஸ்டில் ஒர்க் பண்ணுவீங்க. வெல்கம் யூ ஆல், தேங்க்யூ, எது எந்த ஒரு இன்விடேஷன் பெரிய இன்விடேஷன் டிசைன் பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் யூஸ்வலாக எங்கள் டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா ப்ரோச்சர் இன்விடேஷன் எல்லாமே இப்போ நாங்கள் தான் டிசைன் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த டிசைனை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் இப்போ ஒரு கோவிட் வேக்சினேஷன் எல்லாரும் போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாட் டிபார்ட்மெண்ட் காலேஜிலேருந்து ஒரு ப்ரோச்சர் ஒன்று டிசைன் பண்ணேன். ஸோ இட் இஸ் டிசைன் பை மீ. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சோ மெனி லேயர்ஸ் ஹியர். இந்த COVID-19 வேக்சின் இந்த பாட்டில் இந்த இமேஜை மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு லேயர் ஒன்ல இருக்கு, சரிதான். திஸ் இஸ் வாட் த இமேஜ்.
பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று நீட்டாக செலக்ட் பண்ணிக்கணும். கூகுளில் சர்ச் பண்ணி எதை நீங்கள் எந்த போஸ்டர் போட போகிறீங்க, ரைட், எந்த போஸ்டர் நீங்கள் இதில் போட டிசைன் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ரிலவென்ட்டாக ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் நல்லா லைட் கலராக இல்லைன்னா கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபான்ட் சைஸ் மாற்றிக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணிக்கணும், வி ஹாவ் டு செலக்ட் இட். ஸோ ரைட், நான் இங்கே வந்து ஒரு கோவிட் வேக்சினேஷனுக்காக நாங்கள் போட்டனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஒரு ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு வி ஹாவ் டு டிசைன் இட், நீங்கள் தான் க்ரியேட்டிவாக யோசிக்கணும். காலேஜ் பேர் இதான், எங்கள் காலேஜ் பேர் ராம்கோ இன்ஸ்டிட் ஆஃப் டெக்னாலஜி அப்ரூவ்ட் பை ஏசிடி அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இது அடுத்த லேயர், லேயர் த்ரீல இருக்கு, ரைட். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சார், இது லேயர் த்ரீல இருக்கா ஒன்ல இருக்கான்னா நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்து தெரியும். ஒன்னை செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இமேஜ் தான் மூவ் ஆகும், ரைட். ஸோ வி ஹாவ் டு செக் வெதர் அவர் ரைட் செலெக்ஷன் இஸ் மேட் ஆர் நாட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி, லேயர் த்ரீ அப்படின்னா ராம்கோ இன்ஸ்டிட் ஆஃப் டெக்னாலஜி இப்போ செலக்ட் ஆயிடுச்சு, ரைட். ஸோ இங்கே ஆர் யூ 18+, இப்போ இதெல்லாமே ஒரு இமேஜ், ஒரு லேயர். ஆர் யூ 18+, யூ ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் covin.gov.in ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது எங்கள் காலேஜ் வெப்சைட் www.rit.rjpm.ac.in. லெட்ஸ் கெட் வேக்சினேட்டட், எல்லாரும் நம்ம வேக்சினேட் போட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி, என்னது இந்த மாதிரி ஒரு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசைன் நாங்கள் தான் டிசைன் பண்ணோம். இதே மாதிரி உங்கள் ஸ்கூல் பேர் போட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பண்ணலாம். இப்போ ஸ்கூலில் ஏதாச்சும் ஒரு எல்லாருக்கும் ஒன்று சொல்ல போகிறீங்க அப்படின்னா, இப்போ எல்லாம் யூஸ்வலாக நம்ம என்ன தான் இந்த வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் நம்ம நிறைய லெட்டர்ஸாக டைப் பண்ணால் யாருமே பார்க்கறது இல்லை. ஏதாச்சும் ஒரு வீடியோ போடணும் இல்லைன்னா ஒரு இமேஜில் போட்டிங்கன்னா மட்டும்தான் எல்லாருமே என்ன லைக் பண்ணுறாங்க. அப்போ தான் இப்போ யார் இப்போ நாலு லைன் அஞ்சு லைனுக்கு மேலே வாட்ஸ்அப்லேயோ எதுலேயுமே ஒரு ஒரு கண்டென்ட் வருதுன்னா அது யாரும் படிக்கிறது இல்லை. அதுக்காக தான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மீம்ஸுங்கிறது கூட இந்த மாதிரி ஏதாவது போஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணோம், ராம்கோ இன்ஸ்டிட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி இதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்காது அதில் ஒரு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி இது எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவோ இல்லைன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையோ ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க, ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க, ரைட். ஸோ இப்போ இதுதான் செட்டப். ஸோ இப்போ நான் இங்கே 6 18+ இப்போ இப்படி இருக்கு. நான் வந்து ஆக்சுவலாக இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வேணும்னு வச்சுக்கோங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன செலக்ட் பண்ணலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஷேப் டூல்னு சொல்லுவாங்க இதை, ஷேப் டூல், சரிதா இங்கே ஷேப் டூல். இப்போ ஷேப் டூலை செலக்ட் அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன், ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணுறேன், ஆர் ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூல், எலிப் டூல், பாலிகன் டூல், லைன் டூல் எல்லாமே இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஒரு எலிப்ஸ் டூல் எடுக்கிறேன்னு வைங்க. இந்த எலிப்ஸ் டூலை வச்சுட்டு மவுஸை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா ஐ கேன் கெட் இட், ரைட். ஸோ இதை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம், கலர்ஸ் மாற்றிக்கலாம். கலர்ஸ் இப்போ என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ப்ளூ ஒரு வயலட் கலரில் வேணும் அப்படின்னா வயலட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நவ் யூ கேன் ட்ரா இட், யூ வில் கெட் வயலட் கலர், ரைட். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குது, ஒரு இமேஜ் கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்வளோ பெருசு வேணாலும் கம்மி பண்ணாலும் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ இப்படி இருக்குது. இப்போ நான் அது ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணணும், இதில் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு லெட்டர் கொண்டு வரணும் அப்படின்னா ஈஸியாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறீங்க, ஃப்ரீ டு ரெஜிஸ்டர், இதில் ஃப்ரீ தான் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், ஃப்ரீ டு ரெஜி. ஏன்னா கலர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலர் இருக்குது, இதுவும் வயலெட்டு லெட்டரும் வயலெட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி லெட்டரோட கலரை மாற்றிக்கோங்க. எழுதுறதுக்கு முன்னாடி லெட்டரோட கலர் மாற்றுறதுக்கு இங்கே டாப்பில் வி கேன் சேஞ்ச் த லெட்டர் கலர் இன் டு பிளாக், ரைட். ஸோ நிறைய நீங்களே ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த கலர் கான்ட்ராஸ்ட் உங்களுக்கே தெரியும். பேக்ரவுண்ட் கலர் இந்த கலர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்து நம்ம எழுதுகிற கலர் என்ன போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நீங்களே போக போக தெரிஞ்சுக்கிங்க. ஸோ நான் டார்க் ப்ளூ வச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரீ டு ரெஜிஸ்டர், ஃப்ரீ எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இந்த covin.in அப்படிலாம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஐக்கான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஐக்கானை நீங்களே ஃபார்ம் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இது எங்கே வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி வச்சுக்கலாம். கண்ட்ரோல் டி ஓப்பன் பண்ணிவிட்டு வி கேன் சேஞ்ச், வி கேன் இன்க்ரீஸ் த ஃபான்ட் சைஸ், ரைட். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது கலர் நல்லா கலர் வந்து இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ கலர் ஏதாச்சும் என்ன பண்ணிக்கலாம், வி கேன் சேஞ்ச் த கலர். ஷேப் த்ரீ கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணிக்கலாம், வி கேன் சேஞ்ச் த கலர். இந்த கலர் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் நிறைய டவுட்ஸ் வரும், ரைட். ஸோ கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணி ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அங்கங்கே ஒர்க் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஃபோட்டோஷாப் வந்து ஒரு டிசைன் நல்ல ஒரு நான் திரும்ப சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும். அன்னெசரியாக ஏன்னா ஒரு
இந்த போட்டோஷாப் வச்சு நிறைய பிசினஸ் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க. போட்டோஷாப் லெவலில் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எடிட்டிங் அது இதுன்னு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட். ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் லைனில் இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உடனே உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த அவுட்கம்மை நம்மளே ரியலைஸ் பண்ணலாம். நல்லா இருக்கு நம்ம பண்ண டிசைன், நல்லா இருக்கு இது, எல்லாருக்கும் நாலு பேருக்கு அனுப்புறது, இது வாங்க, இது வந்து ரொம்ப ஈஸி, இட் இஸ் வெரி பேசிக். டெக்ஸ்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பேசிக். இமேஜ் எல்லாம் இருக்கு, இன்னும் நிறைய அதுக்கு டீப்பாக போனோம்னா இமேஜ் எல்லாம் கரெக்டாக கிராப் பண்ணி ஒர்க் பண்ணலாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோ ஆல்பம்லாம் பண்ணுவாங்க, ஆல்பம்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹெவி ஒர்க். அந்த நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட பிரைட்னஸ் இதெல்லாம் மாற்றணும், உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த பிம்பிள்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப இன்னும் அட்வான்ஸாக போகிறது. இப்போ நம்ம அந்த அளவுக்கு அட்வான்ஸாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது இல்லை. ஸோ என்ன வேணும், எப்படி உங்களுக்கு ஒரு செல்ஃப் கிரியேட் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நீங்களே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, நீங்களே நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூ கலர் ஆர் ரெட் கலர். ஐ திங்க் ரெட் வந்து இட் சம் வாட் இட் இஸ் குட். ஓகே. ஸோ ரெட்டுக்கு இப்போ இந்த ஃப்ரீ டு ரெஜிஸ்டர் ஒரு ஒயிட் கலர் போட்டால் நல்லாயிருக்குமா? வில் சி வெதர் இஃப் ஒயிட் கலர் இஸ் பெட்டர்னா வி கேன் செலக்ட் ஒயிட் கலர். ஓகே ஓகே இட் இஸ் குட் ரைட். ஸோ ஸோ இந்த ரெண்டு இப்போ ஃப்ரீ, இப்போ ஃப்ரீ டு ரெஜிஸ்டருங்கிறது ஒரு லேயரில் இருக்கு ரைட். தென் பேக்ரவுண்டில் ஒரு ஷேப், ஷேப் த்ரீ ஒரு லேயர் இருக்கு. ஸோ இந்த ரெண்டையுமே எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மெர்ஜ் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க, லேயர் த்ரீ, ஸோ திஸ் இஸ் ஃப்ரீ டு ரெஜிஸ்டர், அடுத்து லேயர் த்ரீ, இந்த ரெண்டையும் மூவ் பண்ணும்போது ஒரே இதில் மூவ் ஆகணும் அப்படின்னா இங்கே வாங்க. இங்கே லேயரில் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் தெரியுதா, அந்த இடத்துல ஒரு எம்டி பாக்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பின் பின் சிம்பிள் பின்னா இப்போ ஃப்ரீ டு ரெஜிஸ்டர் இந்த சர்க்கிளும் இப்போ மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் மூவ் பண்ணீங்க, சாரி வேற ஏதோ மெர்ஜ் ஆயிருக்கு, வெயிட் வெயிட், லேயர் த்ரீ மெர்ஜ் ஆயிருக்கு, ஃப்ரீ டு ரெஜிஸ்டர்லாம் மெர்ஜ் ஆகணும். ஸோ இங்கே எடுத்து கொடுக்குறேன் ஃப்ரீ டு ரெஜிஸ்டர், இப்போ இந்த ஷேப்பும் மெர்ஜ் ஆயிடுச்சு. So now see here, so this two are merged. இப்போ நீங்கள் இது ஓப்பன் மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். சைஸ் கூட்டுறீங்க குறைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து தான் என்ன ஆகும், சைஸ் சைஸோட கூடும் கம்மியாகும் ரைட். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், வி கேன் டூ த ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கூகுள் இதில் ஏதாச்சும் ஒரு டூலில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் வரும், நீங்கள் அதை வச்சே கூட நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். நான்லாம் சொல்ல போனால் எனக்கு ஃபோட்டோஷாப் எனக்கு யாருமே சொல்லித்தரல, சின்ன சின்ன காலேஜ் ப்ரோச்சரு காலேஜ் படிக்கிறப்போ அந்த ஒர்க் பண்ணுறப்போ ஏதாச்சும் சின்ன சின்ன ப்ரோச்சர் டிசைன் பண்ணுறதுக்காக நானாக ஒர்க் பண்ணி தான் என்ன பண்ணிக்கிட்டேன், நிறைய டூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ரைட். இப்போ யூடியூப் வீடியோஸ் இருக்குது, கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், யூ கேன் லேர்ன் இட் மெனி திங்ஸ் ரைட். திஸ் இஸ் வாட் தட்ஸ் கேஸ், இஸ் இட் கிளியர்? ஸோ ஃப்ரீ டு ரெஜிஸ்டர் நான் இப்போ ஒரு கார்னரில் கொஞ்சம் ரைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு கார்னரில் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆர் அதர்வைஸ் மேலே எங்கேயும் கொண்டு போகிறேன்னா ஓகே, எங்கே வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், we can keep it. So இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஒர்க் எப்படி டெக்ஸ்டில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ரைட். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி நீங்கள் ஒரு இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா இதை நீங்கள் பிபிடியில் பவர் பாயிண்டில் ஒர்க் பண்ணலாம், வேர்டில் ஒர்க் பண்ணலாம், இந்த அளவுக்கு என்ன தான் நீங்கள் ஜூம் பண்ணிங்கனாலும் அந்த கிளாரிட்டி அப்படியே இருக்கும். ஃபோட்டோஷாப்பில் இட் இஸ் ரெசல்யூஷன் பிக்சல் பேஸ்டு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன மூவ் இது பண்ணீங்கன்னா அந்த அந்த கிளாரிட்டி அந்த இமேஜோட கிளாரிட்டி பாருங்க அப்படியே இருக்கும் ரைட். ஸோ இப்போ ராம்கோ இன்ஸ்டாப் டெக்னாலஜி இருக்கு, இந்த ராம்கோ இன்ஸ்டாப் டெக்னாலஜிக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்கலாம்னா ஸ்ட்ரோக் கொடுக்கலாம் ரைட். ஸோ வி கேன் ஹாவ் அ ஸ்ட்ரோக் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரோக் கலர் ஸ்ட்ரோக் கொடுக்கலாம், வேற ஏதாச்சும் ஒரு கலர், ப்ளூ கலர். நீங்கள் பார்த்துங்க தெரியும் ப்ளூ கலர்னா இப்போ காலேஜ் நல்லா பேர் நல்லா தெரியல. ஸோ எந்த கலர்னா இட் இஸ் சம் வாட் இட் லுக்ஸ் குட் ரைட். நீங்களே மாற்றினீங்கனாலே என்ன வரும், உங்களுக்கு என்ன கலர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மஞ்சளாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது, கொஞ்சம் நல்ல ப்ரைட்டாக வேணாம், கொஞ்சம் இது குறைங்க அப்படின்னு கஸ்டமர் சொல்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வி கேன் சேஞ்ச் த கலர்ஸ். ஓகே. ஸோ இது ஒரு சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, டெக்ஸ்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நிறைய இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வி கேன் ஹாவ் மெனி சிம்பிள்ஸ். ஸோ இப்போ இந்த சிம்பிள்ஸ் எடுத்தீங்கன்னா கஸ்டம்ஸ் ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒரு ஆரோ வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஷேப்லே ரெக்டாங்கிள் டூல் இருக்குது, ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூல், எலிப்ஸ் டூல், பாலிகன் டூல், லைன் டூல், கஸ்டம் ஷேப் டூல் இருக்கு. ஆல்ரெடி ப்ரீ டிசைன்டு ஷேப்ஸ் கொஞ்சம் இருக்கும். இப்போ ஒரு ஆரோ வேணும் ரைட், இல்லைன்னா இங்கே இந்த இடத்துல என்னது வெப்சைட் போட்டிருக்கிறேன், இப்போ எனக்கு இங்கே ஒரு போஸ்டல் அட்ரஸ் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னா இப்போ போஸ்டல் போஸ்ட் வேணும் அப்படின்னா வி கேன்
right so color in the color venum and the color maathikitinga appadina color change aidum right illa enak I need some other shape predefined enak or shape irukku indha maari or shape irukku indha shape venum indha or white color la podren any shapes if I want to do also indha maari creativity edha enga podanum அப்படிங்கறதால நீங்க தான் டிசைட் பண்ணீங்க இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லாவே என்ன பண்ணலாம் போட்டோஷாப்ல ஷைன் பண்ணலாம் ஓகே ஸோ ரைட் கிளிக் பண்ணி இது காப்பிரைட் சிம்பிள் ஆர் எனி ஒரு பல்ப் சிம்பிள் வேணும் ரைட் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் பல்ப் சிம்பிள் இப்போ எனக்கு வந்து கிரீன் கலர்ல இருக்கணும் ஒரு லைட் கிரீன்ல இருக்கணும் அப்படின்னு ஐ கேன் கெட் இட் ரைட் So there are some free symbols so irukku adhai neenga open panitinga indha mari neriya create panikala okay so ipo inmel for the work pannada eppadi save pandradhu illana or layer eppadi delete pandradhu ipo neenga ipo edhukku enak idella ellame venda ipo na recent ah add pannadha adha enak delete pannu appadina ipo indha adha click pan move icon click panikonga ipo indha idhu for example indha diagonal symbols enak venda appadi adhai pachi click panni shape 5 open panninga இது செலக்ட் ஆயிட்டு இதை வந்து என்ன பண்ணிக்கணும் ஷேப் ஃபைவ் செலக்ட் பண்ணீங்க இங்கே லேயர்ல எது செலக்ட் ஆயிருக்குன்னு தெரியும் ப்ளூ கலர் ஷேட்ல இருக்கிறது அந்த லேயர் செலக்ட் ஆயிருக்கு அதுல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா டெலிட் லேயர்ன்னு இருக்கும் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர் ஷுவர் வாண்ட் டெலிட் கேட்கும் டெலிட் கொடுத்தீங்கன்னு டெலிட் ஆயிரும் சிமிலர்லி எனக்கு இந்த இந்த ஷேப் வேணாம் ஷேப் ஃபோர் வேணாம் இந்த ஷேப் ஃபோர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க இங்கே டெலிட் லேயர் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும் ரைட் இல்லை எனக்கு ஷேப் சிக்ஸ் வேணாம் தெரியும் சில டைம் வந்து கேட்பாங்க இது இல்லாமல் ஒரு டைம் கம்மிங்க இந்த லெட்டர் இருந்து ஒரு டைம் கம்மிங்கன்னா அப்போ டெலிட் பண்ணிட்டு இருக்க வேணாம் ரைட்டா ஸோ இந்த மாதிரி ஐ சிம்பிள் இருக்கா இந்த இடத்துல அந்த லேயர் ஃப்ரீ டு ரெஜிஸ்டர் அந்த லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஐ சிம்பிள் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி அது ஓப்பன் ஆகிடும் அது போயிடும் திருப்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துடும் சிமிலர்லி இந்த இது வேணாம் உங்களுக்கு அந்த ஷேப் வேணாம் அப்படின்னாலும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் ஷேப்பும் அந்த ஐ சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த லேயர் மட்டும் இருக்கும் போகும் ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேயர் ஒன் இதான் பேக்ரவுண்ட் லேயர் இந்த கோவிட் நைன்டீன் வேக்சின் அந்த பாட்டில்லாம் இருக்குல்ல அந்த லேயர் இந்த லேயர் இப்போ நான் எடுத்து விடுறேன் பாருங்க வெறும் அந்த லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா தெரியாது என்னங்கிறது படிக்க மாட்டாங்க ஸோ ஒரு 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 இமேஜ் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்போ இமேஜ் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ரைட் ஸோ மவுஸ் கிளிக் வச்சு என்ன பண்ணிக்கலாம் எந்த லேயர் வேணுமோ அந்த லேயரை மட்டும் அப்பியர் டிஸ்அப்பியர் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுதான் இப்போ இமேஜில் ஒர்க் பண்ணுறது நான் இப்போ எனக்கு இந்த இதை ஃபைலை சேவ் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க ஃபைலில் போய் ஃபைல் கிளிக் பண்ணி சேவ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப் ஃபைல் சேவ் ஆகிருக்கும் நீங்கள் எந்த இதில் போட்டிங்களோ அது அந்த ஃபோட்டோஷாப் ஃபைல் சேவ் ஆகிடும் ஆனால் எனக்கு இமேஜாக வேணும் ஃபோட்டோஷாப் ஃபைலில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா இது ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா 150 MB வரும் எனக்கு வந்து இமேஜ் தான் வேணும் 2 MB 3 MB இமேஜ் அதுதான் உங்கள் வாட்ஸ்அப்பில் ரீட் பண்ண முடியும் உங்கள் மொபைலில் ரீட் பண்ண முடியும் ஃபோட்டோஷாப் ஃபைலில் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணால் தான் ரீட் பண்ண முடியும் சிலவங்க எல்லாம் ஒர்க் பண்ணிடுவாங்க அந்த இது எப்படி இமேஜாக மாற்றுறது அப்படின்னா ஃபைலில் போய் சேவ் அஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆர் ஷிஃப்ட் கண்ட்ரோல் எஸ் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா ஃபோட்டோஷாப் ஃபைல் சேவ் ஆகும் ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிளஸ் எஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்கள் இமேஜ் மட்டும் சேவ் பண்ணுறது எப்படி சேவ் அஸ் கொடுத்துக்கிட்டோம் ரைட் இங்கே கேட்கும் எந்த இடத்துல சேவ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணணும் டெஸ்க்டாப்பில் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபைல் நேம் என்ன ஃபைல் நேமோ என்ன ஃபைல் நேமை கிளிக் பண்ணிக்கோங்க கோவிட் வேக்சினேஷன் போஸ்டர் அப்படின்னு நான் ஒன்று போட்டிருக்கிறேன் ஃபார்மேட்டில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் எனக்கு ஜே பேக்காக வேணும் இமேஜாக வேணும் அப்போ உங்கள் மொபைல்லாம் ஓப்பன் ஆகும் ஜே பேக்கில் இமேஜ் ஃபைல் ஜே பேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நவ் என்ன குவாலிட்டின்னு கேட்கும் 12 தான் மேக்ஸிமம் குவாலிட்டி 12 கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா நவ் தட் இமேஜ் ஃபைல் இட் இஸ் சேவ்டு இப்போ நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா யூ சி ஹியர் இன்னும் வந்து இங்கே தெரியுதா ஸோ டெஸ்க்டாப் இட் இஸ் அப்பியர் ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா we can open this is the image file ipo image ah and nam design panna post image ah vandiruchu right so close panikalam okay so idu varaikku idu pannadhu ungalku ellam purinjucha edhaavad doubt iruka any doubts
இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் என்னோட நம்பர் நான் வந்து என்னோட எண்ட் ஆஃப் த ப்ரெசன்டேஷனில் ஐ வில் ஷேர் மை நம்பர், ரைட்? யூ கேன் ஆஸ்க் மீ, ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். ஓகே ஓகே, நவு வீல் மூவ் ஆன் டு த இமேஜில் எப்படி எடிட் பண்ணுறது. இப்போ இது வரைக்கும் பார்த்தது இல்லாமல் எனது வேர்ட்ஸ் டெக்ஸ்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். டெக்ஸ்டோட கலர் எப்படி மாற்றுறது, பேக்ரவுண்ட் கலர் எப்படி போடுறது, ஷேப் எப்படி போடுறது, ரைட்? இதெல்லாம் தான் பார்த்தோம். நவு வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஹவு டு ஒர்க் வித் இமேஜஸ். இமேஜஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதான் எங்களுக்கு எனக்கு வந்து இருக்கு, இந்த வெல்கம் இதெல்லாம் நான் எடுத்துடுறேன். இதெல்லாம் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தள்ளி வச்சிடுறேன். ஓகே ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ஓப்பன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் ஏதோ ஒரு பேர்ட்ஸ் எடுத்துக்கொண்டு வைக்கணும்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பேர்ட்ஸ் இருக்கு, இது எம்டியாக ஒரு ஒரு டேஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பேர்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணணும், இதுக்கு ரிலவெண்ட்டாக என்ன இமேஜ் இருக்குது. அதுக்காக பேர்ட்ஸை வந்து வரையெல்லாம் தேவையில்லை, எவ்ரி திங் ஆல் இமேஜஸ் விச் ஆர் அவைலபிள். பட் ஆனால் என்ன பண்ணிக்கோங்க, காப்பி ரைட்டட் இமேஜஸ்ன்னு செக் பண்ணிக்கோங்க. சிலவங்க அவங்க இமேஜஸ்ஸு காப்பி ரைட் வாங்கியிருப்பாங்க. இப்போ நிறைய டாம் அண்ட் ஜெரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் காப்பி ரைட்டட் இமேஜஸ். அதை நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, எடிட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. காப்பி ரைட்டட் இமேஜஸ்னால் அந்த இமேஜஸ்க்கு அவங்க தான் ஓனர். அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரீ இமேஜஸ் நிறையா இருக்கும், அந்த இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டக் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த டக்கு இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அந்த இமேஜை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப் ஐக்கான் பக்கத்தில் கொண்டு போனீங்க அப்படின்னா, அந்த இமேஜ் டக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும், ரைட்? இந்த டக்கை இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒர்க் ஃபைலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, இது அப்படியே என்ன பண்ணுறீங்க, ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா, இட் வில் கம் டு ஹியர். எனக்கு இங்கே வந்துருச்சு, ரைட்? பட் இப்படி இருந்ததுன்னா அது நல்லா இருக்கா? இமேஜ் அந்த டக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஃப்ரேம் இருக்குது. இதை கொண்டு இங்கே வச்சா எடிட்டிங் நல்ல எடிட்டிங்கே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இது என்ன எடிட்டிங் இப்படி இருக்குது அப்படிங்குவாங்க. ஸோ அப்போ அந்த இமேஜ் அந்த டக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஃப்ரேம் எல்லாம் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு டெலிட் பண்ணணும், ரைட்? ஸோ அந்த இதுக்கு நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக் பேண்ட் அப்படிம்பாங்க. மேஜிக் பேண்ட்னா இந்த மூக்கு கீழே இருக்கிற சிம்பிள் தெரியுதா, இந்த மாதிரி ஒரு மேஜிக் பேண்ட். இதை கிளிக் இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு எந்த எந்த கலர்ஸ் உங்களுக்கு வேண்டான்னு பாருங்க. இப்போ இந்த ஒயிட் கலர் வேண்டாம் அப்படின்னா, அந்த ஒயிட் கலரை மட்டும் கிளிக் பண்ணி அதை மட்டும் செலக்ட் ஆயிடும், டெலிட் ப்ரெஸ் பண்ணேன், டெலிட் ஆயிடும். சிமிலர்லி இந்த பக்கம் அதே மாதிரி ஒயிட் இருக்கு, இதை மட்டும் கிளிக் பண்ணுற, டெலிட் ஆயிடும். இல்லை இந்த அடுத்து காலுக்கு இடையில கொஞ்சம் ஒயிட் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணுற, டெலிட் ஆயிடுச்சு. எகெயின் இங்கேயும் டெலிட் பண்ணுற, டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே ஜூம் அவுட், ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் பண்ணி பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஜூம் இன் பண்ணி பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு நல்ல ப்ரொடக்டிவான அவுட் புட் கிடைக்கும், ரைட்டா? ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஒயிட் இருக்கு, ஸோ அதையும் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ நவ் இப்போ பாருங்க, இப்போ நம்ம டக் எப்படி மாறிடுச்சு, இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, ஆக்சுவலாக வெறும் இதாக இருந்துச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு டக், இப்போ வந்து இது சைஸை கம்மி பண்ணிக்கலாம், நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னா, இந்த லேயர் 3 தானே இது, எஸ் லேயர் 3. இதை கண்ட்ரோல் டி, ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி கார்னரில் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணோம், சைஸை கம்மி பண்ணிவிட்டு நவ் இதுக்கு மேலே நிற்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டக்கு நிற்கிற மாதிரி வச்சுக்கலாம், ரைட்? ஸோ இது ஆக்சுவலாக அனிமேட்டட் இமேஜ், நம்ம யாரோ வரைஞ்ச இமேஜ். நேச்சுரல் டக் அப்படியே கொண்டு வச்சிங்கன்னா அதே மாதிரி நேச்சுரலாக இருக்க மாதிரியே இருக்கும், ரைட்டாக? கலர்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த கண்ட்ராஸ்ட் தான். இப்போ எனக்கு இன்னொரு டக்டு வேணும், ஒரு டக்கு இருக்குது, இன்னொரு டக்டு வேணும் அப்படின்னா, திருப்பி போய் திருப்பி அந்த ஒர்க் பண்ண தேவையில்லை. இங்கே லேயர் 3 கிளிக் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணேன், லேயர் ப்ராப்பர்டிஸ், பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ், டூப்ளிகேட் லேயர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லேயர் 3 இன்னொரு காப்பி கிடைக்கும். ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு காப்பி கிடைக்கும். ஸோ யூ கெட் 2 டக்ஸ். இந்த டக்ஸ் ஆனால் இந்த பக்கம் பார்க்குற மாதிரி வேணும் அப்படின்னா, கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டி அந்த இமேஜை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்கா, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, இந்த பக்கம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா டக் இந்த பக்கம் வர்ற மாதிரி ஆயிடும். ஓகே, ஸோ வி காட் 2 டக்ஸ் வித் மிரர் இமேஜ். ரெண்டு இமேஜ் உங்களுக்கு, இங்கே ஒரு டக் போட்டுக்கலாம், இங்கே ஒரு டக் வச்சுக்கிறேன், இந்த இடத்துல ஒரு டக் வச்சுக்கிறேன், ரைட்? ஸோ வெல்கம் யூ ஆல், ஸோ வெல்கம் யூ ஆல் இங்கே வச்சுக்கிறேன்.
உங்க ஸ்கூல் பேரோ காலேஜ் பேரோ ஏதாவது ஒரு ஏதோ எதுக்கோ ஒரு பேனர் டிசைன் பண்ணணும், ஏதாவது ஒன்று டிசைன் பண்ண ரொம்ப ஃபெமிலியரா இல்லாம ரொம்ப பேசிக்கா இருக்கணும். இந்த மாதிரி கூட என்ன பண்ணிக்கலாம், வி கேன் டூ அவர் ஒர்க். ஸோ இந்த டக்ஸ் மட்டும் இல்லை, இப்போ நான் வேற ஒரு இமேஜ் ஓப்பன் பண்றேன். இப்போ நான் நிறைய டக் உங்களுக்காகவே நிறைய இமேஜஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்னொரு பேர்ட்ஸ் இருக்குங்க, இந்த பேர்ட்ஸ் அப்படியே ட்ராக் பண்றேன், இங்கே ஓப்பன் பண்றேன், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த பேர்டை நான் இப்போ இங்கேருந்து கொண்டு வரணும் அப்படின்னா, அகெயின் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார் மூவ் பண்ணுறீங்க, மூவ் பண்ணி அப்படியே ரைட்லேயே மவுஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி இந்த பக்கம் அப்படி மூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரைட், எகெயின் இங்கே அதே மாதிரி தான் என்னது. இப்போ இதுக்கு வந்து இமே பேக்ரவுண்டில் ஒரு ஒரு கலர் இருக்கு, இந்த கலரை இப்போ எடுக்கணும் அப்படின்னா என்னது எகெயின் பண்ண பண்ணுவீங்க? வாட் இஸ் த நேம் ஆஃப் த சிம்பிள்? மேஜிக் பேண்ட். மேஜிக் பேண்ட் தெரியுதா உங்களுக்கு? மேஜிக் பேண்ட் மூக்கு கீழே இருக்கிற சிம்பிள் மூ ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ மேஜிக் பேண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு, செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே ஜூம் பண்ணிக்கணும், நல்லா ஜூம் பண்ணிங்கன்னா தான் எந்தெந்த இடம்லாம் ஒர்க் ஆயிருக்கு ஒர்க் ஆகலைங்க தெரியும். ஸோ இங்கே ஒரு லேயர் இருக்கு, அந்த லேயரையும் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் டெலிட் பண்ணிக்கலாம். எகெயின் இந்த கார்னரில் வி ஹாவ் ஒரு அதை டெலிட் பண்ணிக்கிறேன், இங்கே ஒன்று இருக்குது அதை டெலிட் பண்ணிக்கிறேன். ரைட், ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ வி டெலிட்டட் கியர் திஸ் போர்ஷன், டெலிட் பண்ணிக்கலாம். இந்த காலுக்கு இடையில தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே ஒரு க்ரீன் கலர் இருக்கு, இங்கே ஒரு க்ரீன் கலர், ஸோ ஆல்மோஸ்ட் ஸோ இந்த வாய் பக்கத்தில் இருக்கு ஒரு க்ரீன் கலர். ரைட், ஸோ அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண நிறைய கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ண ஜூம் அவுட் பண்ண பாக்ஸ் பாக்ஸாக தெரியுதா உங்களுக்கு? ஒரு ஒரு இமேஜும் இதுதான் பிக்சல் அப்படிம்பாங்க. இந்த ஒரு ஒரு பாக்ஸ் ஒரு ஒரு பிக்சல், பிக்சல் அதான் பிக்சல் பேஸ்டு சாஃப்ட்வேர். இது பேர் இருக்கு பேர் பாக்ஸ் பாக்ஸாக தெரியும், ஆல் இமேஜஸ். ஓகே, ஜூம் அவுட் பண்ணிட்டேன். நான் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அதோட சைஸ் எனக்கு குறைக்கணும். ஸோ சைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ மூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேர்ட்ஸ் ஆக்சுவலி ஐ டோன்ட் நாட் நோ அபவுட் திஸ் நேம் ஆஃப் த பேர்டு. இப்போ இந்த பேர்டோட சைஸ் எனக்கு கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஆனால் எகெயின் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். சாரி, எந்த இமேஜ்? இமேஜ் ஃபோர். அதை கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா This is what your image. Okay. So, if I actually got size பெருசு பண்ண வேணாம், ஏன்னா வந்து இது கொஞ்சம் ரொம்ப பெருசு பண்ணால் கொஞ்சம் நேச்சுரலாக இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இதுனா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட், ஸோ இந்த மாதிரி ஒரு பேர்ட்ஸ் வச்சுக்கிங்க வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் இதெல்லாம் வேறு எந்த சாஃப்ட்வேர்லேயும் பண்ண முடியாது. வேறு சாஃப்ட்வேரில் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் அந்த டக்குக்கு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் இருந்ததில் அது அப்படியே இருக்கும். ரைட், ஓகே. ஸோ நவ் வி வில் include some other images. Wait, ஓகே. ஸோ நவ் ஸோ திஸ் இஸ் வெரி ஈஸி. ஸோ இந்த மாதிரி நீங்களே என்ன பண்ணிக்கலாம், ஸோ வி ஹாவ் சோ மெனி பிக்சர்ஸ். ஸோ இப்போ இங்கே ஒரு பேர்ட் இருக்கு, இப்போ இந்த பேர்டை நான் இப்போ அடுத்து எகெயின் என்ன பண்ணுறேன், தே இமேஜஸ்க்குள்ளே கொண்டு வர போகிறேன். ரைட், ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு மூவ் இட் ஹியர். ஓகே, ஸோ இந்த பேர்ட்ஸுக்கும் பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் இந்த ஃப்ரேம் இருக்கு. ஸோ அது ஈஸியாக அந்த மேஜிக் பேண்ட் டூல் W கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே என்ன ஆயிடுச்சு, டெலிட் ஆயிடுச்சு. ஜூம் அவுட் பண்ணி ஜூம் இன் பண்ணி பார்த்துக்கோங்க.
பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த ஒயிட் கலர் இருக்கு அப்படிங்கறத பார்த்து வி கேன் டெலீட் இட். ஓகே, ஓகே. ஸோ கண்ட்ரோல் மைனஸ் போட்டீங்கன்னா ஜூம் அவுட் ஆயிரும். ஸோ இந்த இடத்த வந்து நான் இகேன் இதை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் இருக்கு மேஜிக் மேன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் கலரில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் பேச்சஸ் எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டி பிளஸ் கண்ட்ரோல் டி, ஐ கேன் என்லார்ஜ் த சைஸ் ஆஃப் த this image, the image or a size and a particular line. I can change it, right? Track. So layer 5, so in a particular line I can change it. இது வந்து நான் இந்த பக்கத்துல வச்சுக்கிறேன். டக் வந்து I can keep it here. This duck I can keep it here, which okay. இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு பேக்ரவுண்ட்ல இந்த இமேஜ் எடுத்தோம்ல, இந்த பேக்ரவுண்ட் இந்த இமேஜ், திஸ் இஸ் மை பேக்ரவுண்ட் இமேஜ், கரெக்டா? அந்த பேக்ரவுண்ட் இமேஜ்ல அந்த சென்டர்ல ஒரு ஒரு இலை இருக்கு, தெரியுதா? இந்த இலை எனக்கு வேண்டாம். ஆக்சுவலா இது ஏதோ ஆட் மேன் அவுட் மாதிரி இருக்கு. இந்த இலை மட்டும் இந்த இடத்துல சும்மா இருக்க மாதிரி இருக்கு, அதை எனக்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் பாருங்க, ரப்பர், ரப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எந்த இமேஜ் வேணாமோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எந்த இமேஜ் ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது லேயர் டூ, இதான் லேயர் டூ செலக்ட் ஆயிருக்கு. எந்த லேயரை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லேயர் தான் உங்க ரப்பர் வச்சு அழிக்க முடியும். ஸோ இந்த ரப்பர் கிளிக் பண்ணிக்கிறீங்க, இந்த ரப்பர் எரேசர் டூல் அப்படிம்பாங்க, எரேஸ் டூல், எரேஸ் டூல் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் வருதா, இதான் எரேசர். அதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா எரேசரோட டைமென்ஷன் அப்படியே கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நவ் யூ சீ ஹியர், ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண என்னோட அந்த இலை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். இந்த இலை மட்டும் எனக்கு வேண்டாம், அந்த இலையை மட்டும் இப்போ டெலிட், ரைட்? ஸோ இந்த மாதிரி டெலிட் ரப்பர் யூஸ் பண்ணி பெயிண்ட்ல எல்லாம் போடுவீங்களா, அந்த மாதிரி ரப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இந்த நெஸ்ட்லி இங்கே ஒரு இந்த பேர்ட் இருக்குல்ல, இந்த பேர்டில் இப்போ இங்கே ஒரு இலை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு கடைசியில் ஒரு இலை இருக்குது, இந்த இலையை மட்டும் எனக்கு எடுத்துக்கிட்டு ரப்பர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வாட் டு டூ, இங்கே பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த எக் கீழே இருக்கிறது ஒயிட் கலரில் இருக்கா, இதை மட்டும் எனக்கு ரப் பண்ணணும் அப்படின்னா லிசன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க, லேயர் ஃபைவ் அது செலக்ட் பண்ணிட்டு ரப்பர் சூஸ் பண்ணுங்க. ரப்பர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த கரெக்டாக சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சு வச்சு என்ன பண்ணுங்கள், மவுஸ் கிளிக் பண்ண கிளிக் பண்ண தெரியுதா உங்களுக்கு, அப்படியே அந்த ஒயிட் கலரை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம டெலிட் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு நல்லா மைன்யூட்டாக ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு யூ வில் கெட் அ குட் ரிசல்ட்ஸ். சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம நம்ம ஆனால் ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இருந்தால் தான் யூ வில் கெட் அ நைஸ் ஒர்க். ஃபோட்டோஷாப் வந்து ஃபோட்டோஷாப்புக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் க்ரியேட்டிவிட்டி, உங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் இமேஜஸ்ல எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறத பார்த்தேன். ஓகேவா? ஸோ நவ் வி வில் சீ அனதர் சேலஞ்சிங் ஒர்க் ஹியர். இட் இஸ் இப்போ ஒரு இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் இப்போ நான் வேற ஒரு இமேஜை இப்போ சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சேவ் சேவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த இன்விடேஷன் தேங்க்யூ ஒரு இதை பே நேரம் பண்ணிக்கிறேன். ஐ கேன் சேவ் இட், சேவ் பண்ண போறேன். சேவ் பண்ணணும் எங்கே சேவ் பண்ணுறது, ஃபோட்டோஷாப் ஃபைல் எங்கே சேவ் ஆகணுங்கிறது கேட்குது. ஸோ டெஸ்க்டாப்பில் வேணும்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இன்விடேஷன் அப்படிங்கிறது ஒன்று டிசைன் பண்ணிருக்கோம், ஃபோட்டோஷாப் இன்விடேஷன் டிசைன் ஆயிடுச்சு. இப்போ இது ஃபோட்டோஷாப் ஃபைலில் சேவ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எப்படி சேவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜாக சேவ் ஆகணும், கரெக்டா? ஆக்சுவலாக ஐ நீட் இமேஜ், ரைட்? ஸோ அப்போ இமேஜாக சேவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எப்படி என்ன பண்ணுவீங்க, சேவர்ஸ் போய்
right? Save us. So thank you. So images, save us. JPEG. Click pannitinga, we can save that file in image. So quality 12 vechukonga. Save pannitinga, image will save aayidum. So or A4 la konja edathila mattum dhaan work pannirken, ella edathilum work pannala, right? So appo enna varum paarenga, indha image open pandren. Chinna work or image or part la mattum dhaan work pannirken. So you will get image like this. Right? So sadharana or background la irundhadala na enna pannirken, words add pannirken. ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிருக்கிறேன், ஒரு ரெண்டு டக் போட்டிருக்கோம், ரைட். இந்த மாதிரி ஒரு தேங்க்யூன்னு ஒரு இது ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், வி கேன் டூ ஒர்க், ரைட். ஸோ நம்ம ஓன் டிசைன்ல நல்லா நீட்டாக பண்ணலாம். ஸோ இப்போ இது புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஓகே. ஸோ நவ் இப்போ நவ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ நெக்ஸ்ட் ஹியர் இஸ் ஐ எம் கோயிங் டு ஓப்பன் அனதர் ஃபைல். இன்னொரு ஃபைலில் ஐ எம் கோயிங் டு டூ ஒன் சேலஞ்சிங் ஒர்க். இது ரொம்ப முக்கியம், இந்த இந்த ஒர்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுவும் ஆக்சுவலாக ஒரு A4 சைஸ்லேயே வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ யூ சி, இதுதான் என்னோட நேச்சர் இமேஜ். ஓப்பன் ட்ராக் பண்ணி அப்படியே ஃபோட்டோஷாப் ஐக்கானுக்கு மேலே வச்சிங்கன்னா அந்த நேச்சர் இமேஜ் இங்கே வந்துடும். ஸோ அந்த நேச்சர் இமேஜ் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிட்டேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ரைட். ஸோ நேச்சர் இமேஜை கண்ட்ரோல் டி போட்டு கார்னரில் ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட் அமைக்கி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஹாஃப் பேஜுக்கு ஐ ஹவ் டேக்கன். ஸோ இதுமாதிரி ரெண்டான வேணும் அப்படின்னா டூப்ளிகேட் லேயர் கொடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் லேயர் யூ வில் கெட் இட் அனதர் ஒன் இமேஜ் லைக் திஸ். ஓகே. ஸோ அது கீழே கூட வச்சுக்கலாம். ஸோ வாட் எவர் வி நீட் யூ வாண்ட் இட் வி கேன் டூ இட். இப்போ நவ் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கிராப்பிங் பண்ணோம்ல, இப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு. இப்போ இங்கே ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு பேர்ட்ஸ் இருக்கு. இதான் உங்க பேர்ட்ஸ். நான் உள்ள கவனிங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய சேலஞ்சிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா, இங்க அந்த மேஜிக் வேண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இங்கே நிறைய பேக்ரவுண்ட்ல இந்த இந்த கிளி பக்கத்துல பின்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இல்லை. இதுக்கு முன்னாடி உள்ள அந்த டக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் பேக்ரவுண்ட் தான். இங்கே நிறைய கலர் பேக்ரவுண்ட் இருக்கு. அப்போ எல்லாமே செலக்ட் ஆகாது. பாருங்க, இந்த மாதிரி வச்சு நிறைய பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தெரியுதா உங்களுக்கு? ஒன்று ஒன்றா டெல் பண்ணணும், அது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த மாதிரி பதிவு வச்சு இப்போ வேற வேற கலர் இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி டெலிட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சமாக டெலிட் பண்ணணும். டெலிட் பண்ணி ஒரே கலராக இருந்தால் ஒரே கிளிக்ல டெலிட் ஆயிரும். பட் இங்கே பாருங்க, நிறைய கலர். ஸோ அப்போ அந்த மாதிரி வச்சு வச்சு என்ன பண்ணி ஆகணும், வி ஹாவ் டு டெலிட் இட். ஒரு ஆக்சுவலாக அந்த மேஜிக் வேண்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் கலர் பேக்ரவுண்டாக செலக்ட் பண்ணும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணி ஒன்று ஒன்றா வச்சு என்ன பண்ணணும், டெலிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரைட். இது கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கும். ஒரே கலராக இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம், ஒரு கிளிக்லேயே எல்லா அந்த பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே செலக்ட் ஆகும், அது மாதிரி டெலிட் பண்ணிடலாம். பட் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் தான் என்ன பண்ணிக்கணும், ஒரு ஒரு பேச்சஸையும் ஒரு ஒரு கலராக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணணும். We can use rubber யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எரேஸ் டூலை யூஸ் பண்ணிட்டு சைஸ் பெருஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் டூல் யூஸ் பண்ணி சைஸ் பெருஸ் பண்ணிட்டு we can do it. You see here, I am diluting it. Okay. You see, erase tool வச்சு என்ன பண்ணிக்கலாம், we can easily delete. பார்த்து பண்ணணும், அந்த பேர்ட்ஸ் வந்து டெலிட் ஆகக்கூடாது, எரேஸ் ஆகாமல் அந்த சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டை மட்டும் தானே டெலிட் பண்ணணும். ஸோ அதான் சொன்ன ரொம்ப பொறுமையாக உட்காந்து ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் என்ன கிடைக்கும், அவுட்புட் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹரிபெரியில் ரஷ்ஷப் பண்ணோம் அப்படின்னா என்ன வராது, நம்ம எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வி வில் கெட் அ குவாலிட்டி அவுட்புட். இந்த எரேஸ் டூல் யூஸ் பண்ணி பக்கத்தில் வச்சு என்ன பண்ணிக்கலாம், வி கேன் டூ ஆல் அவர் எடிட்டிங் ஒர்க்ஸ். ஓகே. ஸோ அந்த இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டை எனக்கு ஃப்ரேமை டெலிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான டாஸ்காக இருந்துச்சு, கரெக்டா? இங்கே வந்து ஏன் அப்படின்னா, பேக்ரவுண்டில் இந்த கிளி பேக்ரவுண்டில் நிறைய கலர்ஸ் இருந்தனால இட் டேக்ஸ் டைம் டு எரேஸ் ஆல் த பேக்ரவுண்ட் கலர்ஸ். இந்த பேக்ரவுண்ட் கலர் எல்லாம் எனக்கு எடுக்கிறதுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் இன்னும் ஃபுல்லாக பண்ணலை, இன்னும் நீட்டாக பண்ணணும், ரைட்? இந்த கேப்லாம் இருக்குது.
சைஸ் கம்மி பண்ணி இந்த இந்த வாய் பக்கத்துல கேப்ல எல்லாம் இருக்கு தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணி சைஸை குறைக்கணும் அப்படின்னா ஐ கேன் ரெடியூஸ் த சைஸ். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நான் அதோடைய ஒரு கிளி இருக்கிற மாதிரியோ இப்படியோ போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் எடிட்டிங் இருக்கு. நவ் லிசன், இதில் இது வந்து இது பண்ணிடலாம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எலிஃபேண்ட் இருக்கு, நல்லா கவனிங்க. வி ஹாவ் ஒன் எலிஃபேண்ட் ஹியர். ட்ராக் பண்ணி அப்படியே போட்டோஷாப் மேலே வைக்கி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் போட்டோஷாப் ஃபைல். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு எலிஃபென்ட் இருக்கு. ஓகே லிசன், ஸோ இப்போ இந்த எலிஃபேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பாருங்க, நிறைய ஒரு பெரிய ஒரு நேச்சர் பக்கத்தில் நிற்குது. இப்போ இங்க இந்த எலிஃபேண்ட்டை மட்டும் எப்படி கிராப் பண்றது? இட் இஸ் சம் டிஃபிகல்ட் டாஸ்க். இந்த எலிஃபேண்ட்டை மட்டும் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கிராப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் நல்ல கவனிங்க. இந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் டூல்னு யூஸ் பண்ணணும். பென் டூல் எலிஃபேண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். பென் டூல் இங்க இருக்கா? இந்த பென் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. பென் டூல் எடுத்து ஃபர்ஸ்ட் எலிஃபேண்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எலிஃபேண்டை மட்டும் நான் என்ன பண்ண போறேன், பென் டூல் ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த பென் டூல் வச்சு எலிஃபேண்டோட ஃபெரி ஃபெரி அந்த சுற்றி இருக்கிற இடத்த மட்டும் என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக பென் டூல் வச்சு நீட்டாக. ஆக்சுவலாக நான் ரொம்ப இதாக பண்ணலை, ஆக்சுவலி வி ஹாவ் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக நீங்கள் ரொம்ப பென் டூல் வந்து அட்ஜஸ்டன்ட் பாயிண்டோட திக்னஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு வரும்போது இங்கே ஷேப்போட இதை ஒப்பாசிட்டி ரேஞ்சை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க, ஜீரோ கூட பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பென் டூல் வச்சு ஃபுல் எலிஃபேண்ட்டையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பார்டர் அந்த எலிஃபேண்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். இதுதான் டைமிங் ஒர்க் எடுக்கும். ஏன்னா ஒரே கலராக இருந்தால் நீங்கள் மேஜிக் பேண்ட் டூலை யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சர் பக்கத்தில் இருக்கு. ஸோ இட் இஸ் அ சேலஞ்சிங் ஒர்க். ஓகே, ஓகே, see here, I'm sharing all the, கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணி அந்த எலிஃபேண்ட் இருக்கிற போர்ஷன் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த பென் டூல் தான், வேறு எதுவுமே கிடையாது. பென் டூல் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், I'm sharing it. ஆக்சுவலி ரைட், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் நீட்டாக பண்ணுங்கம்மா, நீட்டாக பண்ணீங்கன்னா யூ வில் கெட் பெஸ்ட் ரிசல்ட். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணுறோம்.
हेलो, इज इट ऑडिबल? इसमें वॉइस स्क्रीन? எஸ் சோ இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா வெயிட் எஸ் சோ இந்த மாதிரி என்ன பண்ணும் வி ஹாவ் டு டூ ஆர் பென் டூல் யூஸ் பண்ணி ஃபுல்லா என்ன பண்ணிக்கணும் அப்படியே கிராப் பண்ணிட்டே வரீங்க சோ நான் கிராப் பண்ணிட்டே வரேன் தெரியுதா உங்களுக்கு சோ கிராப் பண்ணிட்டு சோ எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல திருப்பி என்ன பண்ணிக்கணும் முடிச்சுக்கணும் சோ முடிச்சோடனே யூ வில் கெட் லைக் திஸ் ஸோ இந்த இந்த பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு இந்த யானை மட்டும் செலக்ட் ஆயிருக்கு இந்த எலிஃபேண்ட் மட்டுமே என்ன இருக்கு செலக்ட் ஆயிருக்கு ஸோ இதை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அந்த ஷேப்பில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அந்த மொமெண்ட் தெரியும் பாருங்க இந்த யானை மட்டும் இட் இஸ் செலக்டட் ஆக்சுவலாக இந்த நேச்சர்லேருந்து யானையை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ மட்டும் எடுத்திருப்பாங்க பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ மட்டும் தனியாக எடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஸோ பேக்ரவுண்டுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டான டைம் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க பென் டூல் யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ கண்ட்ரோல் கிளிக் பண்ணி அந்த இமேஜில் கிளிக் பண்ணிக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் பேக்ரவுண்டில் கிளிக் பண்ணணும் ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அது ஏனையை தவிர ரிமைனிங் பின்னாடி இருக்கிற போர்ஷன் ஃபுல்லாக செலக்ட் ஆயிருக்குன்னு நடத்தும் சி ஐ ரிப்பீட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அந்த ஷேப்பில் கிளிக் பண்ணி ஏனை மட்டும் செலக்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அப்படின்னா நம்ம எது செலக்ட் பண்ணமோ அது தவிர ரிமைனிங் ஏரியாலாம் செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் நவ் டெலிட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் லுக் அட் திஸ் எல்லாமே டெலிட் ஆயிருச்சு ஆக்சுவலாக நான் இங்கே ரொம்ப நல்ல பென் டூல் நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணேன்னா ஆக்சுவல் தெரியுது உங்களுக்கு இடையில இடையில கேப்லாம் இருக்கு ஸோ இப்போ நான் ஏனையை மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ ஏனை மட்டும் மிச்ச பின்னாடி உள்ள எல்லாமே டெலிட் ஆயிருச்சு நேச்சர் ரைட் ஸோ இஸ் இட் கிளியர் ஸோ நவ் ஐ கேன் டிராக் இட் and come to my screen and we can ipo now ipo yanai mattu ena panikalam drag pandrom yanai mattu drag panni inda edhu konundukalam now idhu vandu white color la irukku so neenga ena panikalam last anda nama inda tool use panuvom la So magic band tool use பண்ணி இந்த white மட்டும் ரெயில் பண்ணிட்டீங்கன்னா only we got only one elephant மட்டும் தான் இருக்கு ரைட் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க அந்த எலிஃபெண்ட் எவ்வளோ பெருசு வேணாலும் மூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எலிஃபெண்ட் மட்டும் இந்த இடத்துல ஆக்சுவலாக எலிஃபெண்டோட டேரக்ஷனை பொறுத்து டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும் எலிஃபெண்ட் லேயர் 3 கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிட்டு எலிஃபெண்ட்டை மட்டும் கொஞ்சம் அதோட சைஸை கொஞ்சம் கூட்டணும் இல்லைன்னா என்ன டில்ட் பண்ணணும் இல்லைன்னா இதை கொஞ்சம் கீழே மேலே வர்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா வி கேன் டூ இட் இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து வர்ற மாதிரி வி கேன் டூ ரொம்ப சின்னதா ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு யானை வெளியில் வர்ற மாதிரி இருக்கணும் இந்த இடத்துல வரணும் அப்படின்னா ஸோ ஒரு ரப்பர் எடுத்துக்கோம் ரப்பர் எடுத்து இந்த கால் தெரியாமல் இருந்ததும் அந்த அந்த பொதருக்குள்ளேருந்து வர்ற மாதிரி இருக்கும் ரைட் இப்போ பாருங்க ஒரு ஒரு சாதாரண ஒரு நேச்சரில் ஒரு யானை அந்த பொதருக்குள்ளேருந்து வர்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன்
நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த புதருக்குள்ள இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா அது கொஞ்சம் கொஞ்சம் பினிஷிங் ஒர்க்லாம் இருக்கு. ஆக்சுவலா நீங்க ரொம்ப ஜூம் பண்ணீங்கன்னா துண்டை நமக்கு ஃபிட் பண்றது தெரியும். ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி சரௌண்டிங் இதெல்லாம் லைட்டா ரப் பண்ணி விடுவாங்க. ரப் பண்ணி விடும்போது அந்த இமேஜோட அப்படி ஒட்டின மாதிரி ஆயிடும். ரைட், இதெல்லாம் நீங்க போக போக இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவல். நீங்க வந்து என்ன பண்ணணும், ரொம்ப நேச்சர் நல்ல எக்ஸ்ட்ராக்டடா நீட்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ சாதாரண ஒரு ஒரு நேச்சர் பேக்ரவுண்ட்ல இப்போ ஒரு யானை வெளியில வர்ற மாதிரி நான் ஒரு இமேஜ் பிக்ஸ் பண்ணிருக்கிறேன். ரைட், ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும், நிறைய ஒர்க் இருக்கு. யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன். டெஃபினெட்லி யூ வில் கோயிங் டு பி கெட் அ குட் சான்ஸ். ஸோ வித் ஃபோட்டோஷாப் நிறைய ஹாபிஸ், நிறைய பிக்சர்ஸ் எடிட்டிங் பண்ணலாம். ரைட், நீங்கள் ஏதாச்சும் ஒரு நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சைட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லைன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம எதுவுமே தெரியாத ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி யூடியூப் வீடியோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ணீங்க, லெக்சர்லேயே டெஃபினட்டாக உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ மேபி சம் ஒரு 10% உங்களுக்கு என்ன இருக்கும், ஃபோட்டோஷாப்னா என்ன, ஃபோட்டோஷாப்னா இவ்வளோ தான், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத டெஃபினட்டாக கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஃபோட்டோஷாப் உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. டெஃபினட்டாக யூ ஆர் கோயிங் டு பி கெட் அ குட் சான்ஸ். ரைட், ஸோ அதை நல்லாவே என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணுங்கள். யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு எடிட்டர், ஃபோட்டோஷாப் எடிட்டர் ஆகலாம். ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ நவ் ஸோ ஐ ஹோப் it is understand to everyone. Okay, thank you. So we will see in the upcoming video. Thank you.